Hi, hello guys, welcome back to our channel. So guys, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சீசன் 33 ஓட எலைட் பாஸ் வந்து வந்திருக்கு guys. So அத பத்தியான ரிவ்யூவும் and அப்படியே அந்த எலைட் பாஸ நாங்க இன்னைக்கு வாங்க போறோம் guys. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க டக்குனு போய் subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணுங்க. And மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க guys. And மறக்காம ஒரே ஒரு லைக் பட்டனை போடுங்க guys. Okay guys, வாங்க வீடியோக்குள்ள போலாம். டட்டட ஓகே गाइस இதான் அந்த எலைட் பாஸ். சோ இதல பாத்தீன்னா நமக்கு நிறைய கோல்ட் காயின் வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருக்கானுங்க. சோ ரொம்ப நல்லவனுங்க. ஓகே गाइस அதுக்கு அப்புறமா பாத்தீன்னா எலைட் பாஸ்ல வந்து சூப்பரான ஒரு பான கொடுத்துருக்கானுங்க மீன வர்க்கத்துக்கு. சரி எனிமி அடிக்கிறதுக்கு பான கொடுத்துருக்கானுங்க. அண்ட் ஒரு அவதார் கொடுத்துருக்கானுங்க. அது அவ்வளோ நல்லா இல்ல. அண்ட் அப்புறமா பாத்தீன்னா ஒரு ஹாட்டான Dress கொடுத்துருக்கானுங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரிக்கு வாக்கி பரவாயில்ல. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரோட ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இதுதான் காய்ஸ் என்னோட ஃபேவரட். இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கார் ஸ்கின்னு கூட இல்லை காய்ஸ். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கார் ஸ்கின். ஸோ இதை வச்சு நம்ம நல்லா ஓட்டலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் கொடுத்துருக்கானுங்க. அண்ட் மறுபடியும் ஒரு அவதார் கொடுத்துருக்கானுங்க. ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டல் கொடுத்துருக்கானுங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. பார்க்க சைனா பொண்ணு மாதிரியே இருக்குது. சைனாவா ஜப்பானான்னு தெரியல, ஏதோ ஒன்று. ஆக மொத்தத்தில் வந்து அந்த பண்டல் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் அதோட பாவாடை வந்து இதுதான். அது வந்து குட்டியாக தான் இருக்கும். அண்ட் ஷூ அண்ட் பின்னாடி கொம்பு, ஐ மீன் சாரி அது வந்து கிளிப்பு, அதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. ஓகே காய்ஸ் ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் வாட்சர் கொடுத்துருக்கானுங்க காய்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பிக்கு கேவலமான ஒரு கன்னு ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. ஸோ எது கொடுத்துருக்கானுங்கன்னே நம்மளுக்கே தெரியல. ஓகே காய்ஸ் பரவாயில்ல. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டக்குன்னு பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். அண்ட் அப்படி ஒரு லைக் போட்டுருங்க காய்ஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேக் கட்ட போகிறேன். டட்டடா இதுதான் அந்த பேகு. இதை பார்க்க பேகு மாதிரி ஆக்சுவலி எனக்கு தெரியல, ஏதோ ட்ரம்ஸ் மாதிரியே இருக்குது. இவ்வளோ அழகான பேக் சீரியஸ்லி நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா இது ட்ரம்ஸ் மாதிரி தான் இருக்குது. வச்சு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே காய்ஸ் லெவல் டூவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் லெவல் த்ரீயில் நல்லா இருக்குது. பட் 11-1 கேவலமாக இருக்குது காய்ஸ். ரொம்ப குட்டியோண்டு இருக்குது. பட் லெவல் த்ரீ வந்து நம்மளோட முதுகையை மறைக்கிற மாதிரி இருக்கும் போல் இந்த பேக்கை மாட்டிகிட்டு போனேன். ஓகே காய்ஸ் எனிவேஸ் இந்த பேக் செம்மையாக இருக்குது. அண்ட் ஒரு ஃப்ரீயான ஒரு டிஷர்ட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதுவும் பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கும் ஒரு டிஷர்ட் கொடுத்துருக்கானுங்க. எதுக்குடா பொண்ணுக்கு மட்டும் கொடுத்தீங்க, பையனுக்கு கொடுங்கன்ற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஓகே பரவாயில்ல. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாக்கு கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க காய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த லைட் பாஸில் வந்து கன் ஸ்கின் 1, இது வந்து பிளாஸ்மாவோட கன் ஸ்கின் 2nd. ஆமாம். ஸோ இதை கொடுத்துருக்கானுங்க. ஓகே சூப்பராக தான் இருக்குது. ஓகே ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிளாஸ்மாக் என்கிட்ட கன்னு ஸ்கின்னே இல்லை. பரவாயில்ல இதை வச்சு நம்ம ஓட்டிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீனை கொடுத்துருக்காங்க. சாரி ஐ மீன் ஸ்கேட்டிங் போர்டை கொடுத்துருக்கானுங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது, மீன் மாதிரியே இருக்குது. அதுவும் அழகாக கொடுத்துருக்கானுங்க ப்ளூ கலரில். செம்ம வேறு லெவலில் இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னடா கொடுத்தீங்க, அப்புறமா இந்த க்யூப் ஃப்ராக்ரன் கொடுத்துருக்கானுங்க. அது 10 கொடுத்துருக்கானுங்க. இது எப்போவுமே கொடுக்குறது தான். ஸோ இது ஒன்றும் புதுசு கிடையாது. அண்டு ஒரு கல்லை கொடுத்துருக்கானுங்க. ஓகே காய்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராஷூட், ஐ மீன் இது ஆயில் கிடையாது, இது பேராஷூட்டே பறக்கணும் இதை வச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் செம்மையாக கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஓகே மாதிரி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னடா இது அடங்கு, இது என்னது, இது வந்து லூட்டு பாக்ஸ். ஆமாம். லூட்டு பாக்ஸ் வந்து இதை பார்க்க எப்படி இருக்குன்னா ட்ரெயினோட பாதி, ஐ மீன் பழைய ட்ரெயின்லாம் இருக்கும்ல அது மாதிரி இருக்குது காய்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மேல் பண்டல். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. ஜீனி பேண்ட்டை கொடுத்துருக்கானுங்க. அண்ட் செம்மையாக ஒரு மேலே ஒரு கோட்டை கொடுத்துருக்கானுங்க. பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. பட் இது பொண்ணு ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இவன் பொண்ணாக பையனானே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இவனோட மண்டை கலர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுற பாருங்க. அண்ட் ஷூ கொடுத்துருக்கானுங்க. ஷூவா இல்லை வேறு ஏதாச்சும் தெரியல. ஆக்சுவலி அது ஷூவே கிடையாது, கையில் மட்டும் கட்டி விட்டுருக்கானுங்க. அண்ட் மண்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொண்டை போட்டுட்டு சுற்றுவாப்பில். அண்ட் காதில் கம்பளை வேறு போட்டிருக்கான். ஸோ இவன் பையனாக பொண்ணானே எனக்கே டவுட்டாக இருக்குது.
ஓகே காய்ஸ், ஸோ இதுதான் இந்த மேல் பண்டல் அண்ட் ஃபீமேல் பண்டல். அண்டு பார்த்தீங்கன்னா நிறைய சாமான்லாம் நம்மளுக்கு கொடுத்துருந்தானுங்க. ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டல் தான். ஏன்னா அது ஜப்பான் போனால் இல்லை சைனா போனானே கன்ஃபியூஷனாக இருக்குது, பட் செம்மையாக இருக்குது. அண்ட் காய்ஸ், ஸோ இதுக்கப்புறமா நம்ம போய் இந்த ஃபுஜி ஃபோக்லோர் எலைட் பாஸை வந்து வாங்கிடலாம். மேபி காய்ஸ், இந்த எலைட் பாஸ் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சில பேர் சொன்னாங்க இந்த எலைட் பாஸ் நல்லாயிருக்கு, சில பேர் சொல்கிறாங்க இல்லை நல்லா இல்லை. ஸோ எப்படியோ ஒன்று நான் இப்போ வாங்க போகிறேன் காய்ஸ். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் டக்குன்னு போயிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ், மறக்காமல். அண்ட் ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வாங்கிடலாம். ஏன்னா இதே தான் நான் அப்போதுலேருந்து சொல்லிட்டுருக்கேன், சரி வாங்கலாம். அண்ட் காய்ஸ், என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ என்னால் அந்த 1000 டைமண்ட்லாம் செலவு பண்ண முடியாது. ஸோ நம்ம 500 டைமண்டே முடிச்சிடலாம். ஸோ ஓகே காய்ஸ், என்னோட எலைட் பாஸை வந்து நான் அன்லாக் பண்ணிட்டேன், சூப்பர் டூப்பர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்கப்பா கங்க்ராச்சுலேஷன்லாம் வரேன். சரி ஓகே காய்ஸ், எப்படியோ நான் எலைட் பாஸை வந்து வாங்கியாச்சு. அண்ட் நீங்களும் நீங்களும் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். ஓகே காய்ஸ், வாங்கியாச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அண்ட் மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறது என்னன்னு உங்களுக்கு தெரியும் காய்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ், நான் எல்லாத்தையுமே கிளைம் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேனையும் கிளைம் பண்ணியாச்சு, சூப்பர் 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 டால்ஃபின் பேனை கிளைம் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ மொத்தமாகவே பல்காக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், என்னோட எலைட் பாஸில் இருக்கிற எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.